படிக்கப்போம். செயல்பாடு நான்கு. இப்போ மாணவர்கள் ரொம்ப விரும்பக்கூடிய விளையாட்டை ஒன்று பண்ண போகிறோங்க. ஆ முதல் அவ்வரை உயிரெழுத்துக்கள் அக்கனாவையும் சேர்த்து செய்ய போகிறோம். ஆயுதெழுத்து ஒன்று அதுவும் சேர்த்து மாணவர்களுக்கு செய்ய போகிறோம். எப்படின்னா, ஆலேருந்து அக்கனா வரை உள்ள எழுத்துக்களை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு எழுத வச்சிடறோம். சரிங்களா, முதல்ல எல்லா இடத்தையும் எழுத வச்சுட்டு நீங்கள் என்ன எழுத்து சொல்கிறீங்களோ அந்த எழுத்தில் மாணவர்கள் குதிக்கிறாங்களான்னு சொல்லி பாருங்கள். சரிங்களா, அடுத்து என்ன பண்ணுங்க, சரியாக மாணவர்களை பாராட்டுங்க. ஒருவேளை தவறாக பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுங்க. இப்போ ஆங்கிற எழுத்தை நான் சொல்ல போகிறேன், ஆளை நீங்கள் குதிக்க போகிறீங்க. ஆ, சரியாக குதிச்சிட்டீங்க. ஆங்கிற உயிரெழுத்தில் சரியாக குதிச்சிட்டீங்க. அடுத்து ஆ, ஆ சரியாக குதிச்சிட்டீங்க. அடுத்து இ, அருமை சரியாக குதிச்சிட்டீங்க. அடுத்து இ, அருமை அருமை அருமை. ஓ, அருமையாக குதிச்சிட்டீங்க. ஊ, ஏ அழகாக குதிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். ஏ வாழ்த்துக்கள். ஐ சரியாக குதிச்சிட்டீங்க. ஓ வாழ்த்துக்கள், சரியாக செஞ்சிட்டீங்க. ஓ வாழ்த்துக்கள், அழகாக செஞ்சிட்டீங்க. அடுத்து ஆவ், சரியாக குதிச்சிட்டீங்க. அடுத்து அக், வாழ்த்துக்கள். ஆ முதல் அக்கு வரை எல்லாரும் எல்லா இடத்துலையும் சரியாக குதிச்சிட்டீங்க. இப்போ அக்கனை பற்றி சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வால் சண்டை போரிடும் அந்த வீரர்களுடைய கையில் வாளோட நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஓ பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? படத்தில் பார்த்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்போது அதுக்கு பேர் என்ன தெரியுமா யாருக்காச்சும்? கேடயம். சரியாக சொல்லிட்டீங்க. அதில் மூன்று அணிகள் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, நம்ம அக்கனை வடிவத்தில் தான் இருக்கும். சரிங்களா, அடுத்து இந்த எழுத்து ஆயுதத்தில் இருக்கிறனால தான் இதுக்கு ஆயுத எழுத்து என்ற பேர் கூட இருக்குது அப்படின்னு சொல்வாங்க. ஆயுத எழுத்து அடங்கக்கூடிய ஒரு மூன்று வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன வார்த்தைகள்னா, எஃகு, அக்து, இஃது. இப்போது அக்கனை பற்றி சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆ முதல் அக்கு வரையுள்ள எழுத்துக்களை விளையாடிக்கிட்டே கற்றுக்கிட்டோம். நம்ம எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி.